Hi students, நம்ம இந்த வீடியோல முதல்ல மோல் கான்செப்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். சரி மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது எதுக்கு மோல்ங்கற டம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அப்படினா இப்போ ஒரு given substanceல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கரெக்ட்டா சொல்றதுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து சொல்றதுக்காக தான் மோல் அப்படிங்கற டம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கு தெரியும் டே டு டே லைஃப்ல 1 டசன் அப்படினா 12 ஐட்டம்ஸ் தெரியும். இப்போ 1 டசன் கேக் அப்படினா அதுல 12 கேக்ஸ் இருக்கும். 1 square paper அப்படினு சொன்னா 24 papers இருக்கும் அப்படினு தெரியும். அதே மாதிரி 1 mole அப்படினு சொன்னா அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும், எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், இல்ல எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும், இல்ல எத்தனை அயான்ஸ் இருக்கும் அப்படினு சொல்றதுக்காக தான் இந்த mole கான்செப்ட்ங்கறத இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கு அந்த மோல் கான்செப்ட் நமக்கு புரியிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா 12 grams of carbon 12 isotopeல எத்தனை carbon atoms இருக்கு, 158.03 grams of KMnO4ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல எத்தனை மாலிக்யூல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு, 294.18 grams of பொட்டாசியம் டைக்ரோமேட்ல எத்தனை மாலிக்யூல் பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கு, 180 grams of குளுக்கோஸ்ல எத்தனை மாலிக்யூல் குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரியா, அதுக்கு நம்ம புக்ல பேஜ் நம்பர் 6ல ஒரு டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அதாவது இப்போ நம்ம எத்தனை மாலிக்யூல் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாச்சு, எத்தனை கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அந்த கிராம்ஸில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் இல்லை மாஸ் ஆஃப் 1 ஆட்டமால் டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை நம்பர்ஸ்னு தெரிஞ்சிடும் அப்படிதானே. இப்போ எத்தனால் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கு, கார்பன் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு. இந்த நம்ம மாஸ் எவ்வளோ மாஸில் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. அடுத்த காலமில் இந்த மாஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கால்குலேட் பண்ணது அப்படி தானே, மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணீங்கல்ல. மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12, மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் குளுக்கோஸ் வந்து 180, மாலிகுலர் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் 294, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு மாலிகுலர் மாஸ் 158 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்திருக்கோம். சரி, அதை எடுத்துட்டு இனிமேல் என்ன செய்ய போகிறோம், மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் இல்லைனா மாஸ் ஆஃப் சிங்கிள் மாலிகுலரில் நம்ம டிவைட் பண்ணுறோம். சரி, இது வந்து மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம், இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ மெஷர்டு வேல்யூ கொடுத்துருக்கு, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். சரியா, இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள் என்ன ஆன்சர் வருது பாருங்கள், எல்லாத்துலேயுமே 6.02 × 10³ தான் வரும். சரியா, எல்லாத்துலேயும் எல்லா மாலிகுல்லையும் எல்லா ஆட்டம்ஸ்லையும் நம்ம அந்த மாலிகுலர் மாஸ் எடுத்துட்டு 1 மாஸ் ஆஃப் அ சிங்கிள் ஆட்டம் இல்லைன்னா மாலிகுலை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 6.02 × 10³ தான் கிடைக்கும். சரியா, கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கிடைக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த மோல் அப்படிங்கிறத எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணலாம், அந்த வி கேன் யூஸ் த டேர்ம் மோல் டு ரெப்ரசென்ட் 6.02 × 10³ என்டைட்டிஸ். என்டைட்டிஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படி ஆர் அயான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்போ 1 mole அப்படின்னாவே 6.02 × 10³ என்டைட்டிஸ். சரியா, 1 dozen அப்படின்னா 12 ஐட்டம்ஸ் சொல்கிற மாதிரி 1 mole அப்படின்னா 6.02 × 10³ என்டைட்டிஸ். சரி, என்டைட்டிஸ்னால் என்ன சொன்னேன், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ். சரி, இப்போ மோல்னால் இப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கார்பன் 12 தான் எப்போவுமே நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்திருப்போம் அப்படிதானே. அந்த கார்பன் 12 வச்சே என்ன என்ன செய்கிறாங்க, மோலை டிஃபைன் பண்ணுறாங்க. 1 mole இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் விச் கண்டெய்ன்ஸ் ஆஸ் மெனி எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ் ஆஸ் தேர் ஆர் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப். புரியுதா, அதாவது 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதோ அத்தனை எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் உள்ள சப்ஸ்டன்ஸுடைய அமௌண்ட் தான் என்ன தான், 1 mole. 1 mole இஸ் த அமௌண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் விச் கண்டெய்ன்ஸ் ஆஸ் மெனி எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் ஆஸ் தேர் ஆர் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் மோல் கேட்பாங்க, டிஃபைன் மோல்ங்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது அவோகாட்ரோ நம்பர். அவோகாட்ரோ நம்பர் வேறு ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். சரி, அது வந்து ஈக்குவல் டு 6.02 × 10³ நம்ம பார்த்தோம். திஸ் நம்பர் இஸ் கால்டு அவோகாட்ரோ நம்பர். அவ்வளோதான், 1 mole 6.02 × 10³ என்டிடிஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த நம்பர் தான்
அவகட்ரோ நம்பர். இந்த அவகட்ரோங்கிறவர் ஒரு ஹைப்போதிசிஸ் சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அதாவது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸ் எடுத்துருக்கோம், அது எந்த கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வால்யூம் ஈக்குவலாக இருக்கணும், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சேம் கண்டிஷனாக இருக்கணும், அதாவது ஒரே இடத்துல வச்சுருந்துருக்கணும். டெம்பரே டெம்பரேச்சரில் ஒரே ப்ரெஷரில் இருக்கும்போது தட் வில் ஆக்குப்பை ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஈக்குவல் வால்யூம். சரி, அது வந்து அதுக்கு எப்படி இருக்கும், வால்யூம் வந்து சாரி ஈக்குவல் வால்யூமாக நம்ம எடுத்திருக்கோம், அதில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். சரியா, வால்யூம் ஈக்குவலாக இருக்கணும், டெம்பரேச்சர் ப்ரெஷர் சேமாக இருக்கணும், அப்படி இருந்தால் அதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும், அது எந்த கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து என்னது, அவகட்ரோஸ் ஹைப்போதீசிஸ். ஹைப்போதீசிஸையும் நம்பரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரி, அவகட்ரோ நம்பர் அப்படின்னு சொன்னால் 6.02×10^23. ஹைப்போதீசிஸ் அப்படின்னா இது, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். சரியா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மோலார் மாஸ். மோலார் மாஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு மோலார் மாஸ். சரியா, மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு மோலார் மாஸ். இந்த மோலார் மாஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொன்று நான் சொல்லிடுறேன், மோலார் மாஸும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸும் சேம் தான். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் கால்குலேட் பண்ணணும். ஆனால் மோலார் மாஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும், யூனிட் வந்து கிராம் பெர் மோல்னு சொல்லணும். ஒரு கிராமில் எவ்வளோமோ, ஒரு மோலில் எத்தனை கிராம்ஸ் இருக்குது, அது அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து மோலார் மாஸ். சரியா, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு நம்ம யூன்னு சொல்லுவோம், யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட், யூன்னு சொல்லி யூனிட் போடுவோம். இங்கே கிராம் பெர் மோல்னு போடணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் கால்குலேட் பண்ணது தான் இது, ரிலேட்டிவ் மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் 180 U அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்தீங்க. இதே இதை கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி கால்குலேட் பண்ணி, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, கான்ஸ்டியூண்ட் ஆட்டம்ஸுடைய மாஸை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்படி தானே, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஆட்டம்ஸுடைய மாஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு மோலார் மாஸ் கிடச்சிரும். அதை வந்து கிராம் பெர் மோல்ங்கிற யூனிட்டில் என்ன செய்யணும், போட்டுறணும். அங்கே யூன் போட மோலார் ரிலேட்டிவ் மோலார் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா யூனிட் யூன் போடணும், மோலார் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா யூனிட் கிராம் பெர் மோல்னு போடணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, த வால்யூம் ஆக்குபைட் பை ஒன் மோல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். ஒன் மோல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் மோலார் வால்யூம். இந்த மோலார் வால்யூம் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 273 K அண்ட் 1 bar ப்ரெஷரில் இருந்ததுன்னா 22.71 liters என்ன செய்யும், ஆக்குபை பண்ணுமா. 273 K அண்ட் 1 atmosphere ப்ரெஷர், இதை வந்து என்ன சொல்லுவோம், எஸ்டிபின்னு சொல்லுவோம். அட் எஸ்டிபி அப்படின்னு சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து 273, ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷர். அப்போ வந்து கேஸ் வந்து எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுவோம், 22.4 liters ஆக்குபை பண்ணணும். அடுத்தது 298 K அண்ட் 1 atmospheric ப்ரெஷர், இது வந்து ரூம் டெம்பரேச்சர். 298ங்கிறது ரூம் டெம்பரேச்சர், இதை வந்து SATPன்னு சொல்லுவாங்க. சரியா, SATP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சரி, அப்போ வந்து எப்படி இருக்குது, SATPல 24.5 liters என்ன செய்யும், ஆக்குபை பண்ணும். சரியா, இது வந்து மோலார் வால்யூம். இது இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸில் கேட்கும்போது சில என்ன செய்ய வேண்டியிருக்கும், இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, எஸ்டிபியில் 22.4 liters, SATP ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 24.5 liters, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூம்மா.